ஹாய் வியூவர்ஸ், வணக்கம், வந்தரம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த அன்பாக்சிங் வீடியோனா, இதுவரைக்கும் நான் அன்பாக்சிங் வீடியோ போடல ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா, ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய ஃபுட் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. பீட்டாஸ்க்கு, கப்பீஸ்க்கு, ப்ரீடிங் ஃபுட்டெல்லாம் நிறைய வந்துருக்குது. ஸோ அதுவும் நம்ம கஸ்டமர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் சரி, ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போட்டுருந்தா இது கொஞ்சம் கஸ்டமருக்கும் தெரியும். சரி, நம்ம இந்த வெரைட்டி தான் இருக்குது, இதோட எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். சரி, அடுத்து இந்த வீடியோ ப்ளஸ் என்னென்னா, இந்த அன்பாக்சிங் வீடியோவில் சரி, நீங்கள் எத்தனை நாள் எமூஞ்சியாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் போர் அடிக்கும். சரி, அதான் இன்றைக்கி நம்ம ரெண்டு முக்கியமான கஸ்டமர் இருக்கிறாங்க. சரி, பல கஸ்டமர் இருக்கிறாங்க. இவங்க வந்து அடிக்கடி நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் அறிவு செல்வன், இன்னொருத்தர் ஹரிகரன். இது அறிவு செல்வன் ஒரு அவர் ஒரு யூடியூபர், அறிவாளி ஃபிஷ்ன்னு அவர் ஒரு மியூசிக் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லாமே இவங்க எல்லாமே ஒரு ஹாபிஸ்ட் தான். இப்போ தான் இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரொம்ப இந்த லாக்டவுன்ல இவங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ இந்த வயசுல இருந்து இவங்களும் இப்போ ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு பேர், இது போக நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ எல்லா ஏரியாவில் இருக்கிறாங்க. இந்த இப்போ யங்ஸ்டருக்குலாம் இந்த மொபைல், இன்டர்நெட், இந்த அட்வான்டேஜஸ், யூடியூப் வீடியோஸ் இருக்குங்காட்டி இவங்க எல்லாத்தையும் சீக்கிரமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வயசுக்கு மேலே தான் இது இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் சார் அப்போ இவங்களாம் சீக்கிரமே இந்த ஃபீல்டுக்கு என்டர் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவங்களும் நம்ம ஒரு அந்த டிஸ்டன்ஸ் இல்லாமல் இந்த ரெண்டு நாலேஜ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி இவங்களை வச்சுருக்கிறேன். ஸோ வாங்க, இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ பார்ப்போம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. இது இன்றைக்கி காலையில் தான் வந்ததுங்க. சரி, இன்றைக்கி இவங்களுக்கு இருக்காட்டி சரி, இன்றைக்கி யூடியூப் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. ஆ, இது ஃபிஷ் பேக்கிங் கவரு. இதை பற்றி பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, பேக்கிங் கவர். இது நாமளும் நம்ம டையோ ஃபுட்டு தான். இது ஒருத்தருக்கு நாமளும் டையோ ஃபுட்டு. இது எல்லா ஃபிஷ்ஷுக்கு நம்ம போட்டுக்கிறது. இது நம்ம எப்பவுமே பார்க்குறது, எல்லா கடையிலும் இது கிடைக்கும். அப்புறம் இந்த டைம் நான் ஒசாக்கி பிராண்ட் எடுத்துக்கிறேன். இது ஒசாக்கி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஃபார்முலேட்டர் பிராண்டு. இது ரேட்டு நான் எப்பவும் போல தான், அரை குட்டு 120 வரும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். சரி, ஒரு டைமு ஒசாக்கி பெட்ஸ்மேன் சென்னை இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, சரி, இந்த டைம் கொஞ்சம் எடுத்து பார்க்கலான்னு இருந்தேன், எடுத்துருக்கேன். ஒசாக்கி பிராண்ட் எடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு எல்லா பக்கமும் அவைலபிள் ஆகும். இது ஹம்பி கேட்டு எப்பவுமே நானும் எடுத்துட்டுருக்கேன், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஸ்டாக் வந்து நான் எடுத்துருக்கேன். இந்த டைம் தான் ஒரு முக்கியமான ஃபுட்டு, ஃபேன்சி கப்பின்னு ப்ரீமியம் ஃபுட்டு. ப்ராடக்ட் வந்து மலேசியாங்க. ஸோ இப்போ என்னென்னா, கப்பி இப்போ ப்ரோட்டீன் ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ இவங்க நான் எல்லாமே நான் வந்துட்டு பிளாக் கப்பி சொந்தமாக பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு காமிப்பேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கு நான் இதை ஃபீட் பண்ண போகிறேன், பார்ப்போம். ப்ளஸ் என்னென்னா, இந்த தாய்லாந்து ப்ராடக்ட் ஆஃப் மலேசியா, இது ஒரு ப்ரீமியம் ஃபுட்டு. கப்பிக்கு கப்பிக்கு ஃபீட் கொடுக்குது, ஏன்னா இந்த கலரேஷனுக்கோசரம் மார்க்கெட்டில் நான் துளாவிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ ரெண்டாவது சாம்பியன் பிராண்டு புதுசு சென்னையில், இது கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இது வாங்கி ட்ரை பண்ணுவோம். வர கஸ்டமர்லாம் இப்போ கப்பியும் பீட்டா வந்து அதிகமாக ப்ரீட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது சரி, அதுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்னென்ன ஃபுட் இருக்குன்னு சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்துருக்கிறேன். சரி, நானும் இது கண்டிப்பாக இதை பார்ப்போம். பேசிக்காக எந்த ஒரு ஃபுட்டும் சரி பார்ப்போம். இது பாட்டு அதுக்கப்புறம் இது எப்படி இது ஓப்பன் பண்ணி நம்ம ஃபீட் பண்ணுவோம். இது எப்படி குவாலிட்டின்னு ஒரு டைம் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது எப்படின்னு நான் பார்க்குறேன். இது இருக்கட்டும். இது சன் ட்ரைடு ஸ்ரிம்புங்க, ஸ்ரிம்பு ட்ரைடு ஸ்ரிம்பு ட்ரையில் வாங்கியிருக்கிறேன். ஸோ ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஃப்ளவரானு அரோனா இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, சிக்லெட்டுக்கு. ஸோ எப்பவும் போல் பல்லட்டே கொடுக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டு மாற்றி கொடுக்கும்போது ஃபிஷ்ஷுக்கும் புது ஃபுட்டு எடுக்கும். நம்மளாம் ஞாயிற்றுமான மட்டன் சிக்கன் எடுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சம்திங் இதையும் வச்சுக்கலாம். இதை பற்றியும் பார்த்துருவோம். அப்புறம் டேங்க் டாப்பு, டாப் ஃபில்ட்டுக்கான ஸ்பாஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஃபுட்டு, நானும் இது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்களே கேட்டிருந்தா நம்ம குரூப்லேயும் போட்டிருந்தாங்க, ப்ரோட்டீன் ஃபுட்டு. இது தாய்லாந்து பேஸ்டு ஃபுட்டு. ஸோ நானும் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட்டு.
ஸோ பீட்டாக்குன்னு பார்த்தோம்னா இதில் ப்ரோட்டீன் ஃபுட் அதிகமாக இருக்குது, கலர் எங்கன்சிங் டயட்டு, சாப்டின் பேலன்ஸிங் நியூட்ரிஷன், கண்டென்ட் இன்க்ரீசிங் பெனிஃபிட்ஸ் டு பீட்டாஸ், ப்ரிஃபர்ட்லி சைஸ் பெல்லட்டு பீட்டாக் நல்லாயிருக்கும். ஸோ விலையும் கம்மி, நான் எப்பவுமே கம்மி ரேட்டு தான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராண்டு வாங்கி நம்ம ரிவ்யூ பார்ப்போம். அடுத்தது சாம்பியன் பீட்டா, பீட்டாலேயே அந்த சாம்பியன் பீட்டாலேயே அடுத்து அப்படியே கப்பீஸ் பார்த்தோம், இப்போ சாம்பியன்லேயும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுவும் மைக்ரோ பெல்லட்டு ஃப்ளோட்டிங் டைப், இது தாய்லாந்து பேசுகிறது, அது மாதிரி மலேசியா பேசுகிறது, இது தாய்லாந்து. ஸோ தாய்லாந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பீட்டா நல்லா அவங்க பீட்டாஸ் குவாலிட்டி பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அந்த ஃபார்முலேட்டரை யூஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். ஸோ இது நம்ம ஃபீட் பண்ணி பார்ப்போம். ரெண்டாவது ஆஸ்கர் ஃபிஷ்க்குன்னே தனியாக ஃபுட் எடுத்துக்கிறேன், சாம்பியன், அதே சாம்பியன் பிராண்டு. இது பார்த்தோம்னா மெயின் இன் ப்ராடக்ட் ஆஃப் தாய்லாந்து, இது ஒரு தாய்லாந்து பிராண்டு, இப்போ தாய்லாந்து பிராண்டு. சரி நல்லாயிருக்கும், 100% கேரண்டின்னுக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ஆஸ்கர் தனியாக பிளட்டு ஃபுட் அதிகமாக பார்த்தல, ஸோ இதில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சிம்பிள் சண்டே நம்ம பார்த்தோம். அடுத்து ஹீட்டரு, ஹீட்டர் எப்போவுமே நம்ம ஹீட்டர் பற்றி தெரியும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் குளிர்காலத்துக்காகவும். அப்புறம் முக்கியமான ஐட்டம் ராயல் பிரீடு, இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணிக்கிறீங்களா? இது நல்லாயிருக்கும், ராயல் வந்துட்டு கப்பிக்கு, ஆமாம் ஃபுட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 8 பேட்ச், 8 இருந்தது, ஒரு பவுச்சுன்னு வந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ராயல் கப்பி இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ராயல் பீட்டாஸ் இருக்குது. ஸோ நிறையா வீடியோ இதை பற்றியும் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீடிங் ஃபுட்டு, குட்டி போடும்போது இந்த ஃபுட்டு அதிகமாக குட்டி போட வைக்கும். ஸோ நிறையா குட்டி கிடைக்கும், நல்லா குவாலிட்டியான ஃபுட்டு, ஒரிசன் பிராண்டு, இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு கேரண்டியான ஃப்ரூட்டு. ஸோ இது நம்மகிட்ட இன்னும் அவைலபிள் தான், ரொம்ப நாளாக ஒருத்தன் கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் ஒரு டாப் ஃபில்ட்ரு, ஒரு கஸ்டமர் கேட்டே இருந்தார், ஸோ அவருக்கோசரம் வந்து ஒரு பெரிய டாப் ஃபில்ட்ரு வாங்கியிருக்கிறேன். அப்புறம் கலர் லைட்டு, மல்டி கலர் லைட்டு, ப்ளூ லைட்டு ப்ளஸ் ரெட்டு பிங்க் அப்படி கலந்து வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிமியா கேப்சூலுங்க, மேட் இன் யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏ பிராண்டு. சரி ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு கஸ்டமர் ரொம்ப நாளைக்கு, ஏன்னா ஆர்டிமியா ட்விஸ்ட் இருந்தால் தான் இப்போ நிறைய பேர் கப்பி பீட்டாஸ் எல்லாம் ப்ரீட் பண்ணுறாங்க. ஸோ பிறந்த குஞ்சுகளுக்கு குட்டிகளுக்கு இதை வந்து ஹேச்சிங் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ நான் அடுத்து ஒன்று போட போகிறேன், ஹேச்சிங் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நம்ம அவைலபிள் திருப்பூரில் இருந்தால் ஆர்டிமியா டேப்லெட் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்புறம் ட்ரைடு பிளட் வாம்ஸு, ஸோ இது 5 கிராமு. அப்புறம் ட்ரைடு ஷ்ரிம்ப்பு, அவ்வளோதான். சரி இப்போ இது காமிச்சு, சரி ஓரளவு நம்ம முடிச்சுட்டு அன்பாக்சிங்கு, இது நம்ம ஆல்ரெடி பேசின அந்த ஆஸ்கர் ஃபுட்டு ரைட்டு. ஓகே, இப்போ என்னென்னா இந்த அன்பாக்சிங் பார்ட்டோம். ஸோ இப்போ அந்த கப்பி ஃபுட்டையும் இந்த தாய்லாந்து ஃபுட்டையும் நம்ம கொஞ்சம் அதுக்கு ஃபீட் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு எடுத்துக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதோட இது வச்சு நம்ம பண்ணி பார்த்தலாம். ஸோ வாங்க, இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் இவங்க தான் அதை ஃபீட் பண்ண போகிறாங்க, கப்பிக்கு ஃபீட்டாகும். வாங்க அது பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த சாம்பியன் ஃபுட்டை இப்போ நம்ம கப்பிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பேக்கிங்லாம் நல்லா இருக்குது. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 50% இருக்குது, க்ரூட் ப்ரோட்டீன் 50% இருக்குது. ஃபேட்டு பார்த்தோம்னா 8% இருக்குது, மாய்ச்சர் 10%, ஆஷு 8%. ஓகே, விட்டமின் ஏ, டி, 3, இ, ஆஸ்க்ரோபிக் ஆசிட்டு இதுமாதிரி புதுசாகுது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த க்ரூடு, ஃபைபரு, மாய்ச்சர் தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபுட்டில் வந்துட்டு வைட்டமின் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இது 30 ருபீஸே கொடுக்குறோம். அது நம்ம குரூப்பில் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, இது 50 ரூபாய்னு சொல்லியிருந்தாங்க. பீட்டா 40, இது ஃபேன்சி கப்பி 40, பீட்டா ஃபுட்டு 50 ரூபாய்ண்ணே. நான் பீட்டா ஃபுட்டு 40 மேம், இது நான் 30 தான் கொடுக்குறேன். ஸோ கப்பீஸ்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ப்ரீமியம் ஃபுட்டு. ஸோ கண்டிப்பாக இது வேலை செய்யும், இது ஓப்பன் பண்ணி நம்ம ஃபீட் பண்ண போகலாம். மிஸ்டர் ஹரிகரன் தான் இதை கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு இதோட ஸ்மெல்லாம் நான் பார்ப்பேன். ஓகே, ஜிப்லாக் தான், நீங்கள் பார்த்து கேரா ஓப்பன் பண்ணுங்கள். ஆ வாசம் நல்லா இருக்குது,
நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு. நல்லா அந்த வாசம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடணும். விரும்பி சாப்பிடணும். ப்ளஸ் அதில் கண்டென்ட் அதிகமாக நல்லா இருக்குது. சரி ஹரி நீங்கள் இதை கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த பிளாக் காப்பி நான் சொன்னால் பண்ணிட்டுருக்கிறேன். அடுத்து இப்போ இப்போ சேல்ஸ் இல்லை, இப்போதைக்கு ஒரு அஞ்சாறு லிமிடெட் பேஸ் தான் இருக்குது. சின்ன கொஞ்சம் நல்ல ப்ரீடிங்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சேல்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 2 மாதத்தில் சேல்ஸ் பண்ணக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ கேட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறேன் பிளாக் காப்பி மட்டும். சரி போடுங்க. பரவாயில்ல. சரி எடுத்துக்குது, இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்குது. இது 1 பாயிண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, கொஞ்சம் சிறுசாக கொடுத்தாங்கன்னா நல்லா இருந்துருக்கும். ஸோ கப்பி வாங்கி கொஞ்சம் இதாக இருக்குது. கப்பி எடுத்துக்குது. மிக்சியில் ஒரு ரெடி அடிச்சு போகணும். அடுத்து நம்ம சாம்பியன் பீட்டா ஃபுட்டு போட போகிறோம். ஸோ இதுவும் நல்ல ஒரு தாய்லாந்து பேஸ்டு ஃபுட்டு. ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ் அறிவிச்சல்வன் வாங்க, அறிவிச்சல்வன் தான் இது போட போகிறாரு. இது நல்லா இருக்குது ஸ்மெல்லு. உங்களுக்கு ஒரு 3 நாள் போடுங்க. ஸோ போட்டோன்னு எடுத்துக்குது ஃபைட்ரு. நீ திரும்பி இப்படி திரும்பி குவாலிட்டி பிரச்சனை இல்லை. ஃபுட்டு போட்டோன்னே ஃபிஷ் எடுத்துக்குது. ஸோ அதான் மெயின். சரி இது நம்ம டம்பயர். ஆல்ரெடி நம்ம ஃபைட் கலெக்ஷன் வந்துட்டு டம்பயர், ஃபுல் மூணு, பிளக் கார்டு, க்ரௌன் டெய்லு. மேக்ஸிமம் பார்த்தா நம்மகிட்ட ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் ஃபைட் இருக்குது. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்ஸ் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இதுக்கு போடுங்க. டக்குன்னு எடுக்குது, விரும்பி சாப்பிடுது. இந்த பிளக் கார்டு கொடுங்க. ஸோ இது ஃபுல்லாக பிளக் கார்டு வெரைட்டி. பிளக் கார்டு வெரைட்டி வந்து பாக்ஸர் பிளக் கார்டு, ஒயிட் பிளக் கார்டு. ஸோ இது கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். இதோட ஆஃப்டர் ரிவ்யூ போடுறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம். ஸோ இதுதான் நம்மளோட கண்டென்ட்டு. ஸோ ரொம்ப நாளாக இந்த கண்டென்ட் எனக்கும் போன ஆசை. சரி போட்டாச்சு. ஸோ ரெண்டாவது இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபுட்டு நம்ம அக்கத்தில் இப்போ அவைலபிள் ஆகும். ப்ளஸ் என்னென்னா இந்த மாதிரி லைஃப் ஹேண்டில் செட்டப் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோ நான் போட போகிறேன். இது வந்துட்டு செம்மன் வச்சு அவைலபிளாக வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து அக்கரிம் சைல் வச்சு நீட்டாக ஒரு ஹேண்ட்ரைட் வீடியோ செட்டப் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்டு ரிவ்யூலாம் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணிவிட்டு இது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ப்ளஸ் திருப்பூர்லேருந்து நம்ம ஷாப்புக்கு அக்வரியத்தை போட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ இது போக வேறு ஏதாவது ப்ரீமியம் ஃபுட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவோ இல்லை கிடைக்காட்டியோ என்கிட்ட சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு வாங்கி தரேன். அதோட பெனிஃபிட் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். நான் இன்றைக்கி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ண நம்ம கஸ்டமர் ஹரியர்னு டேரக்டர் சொல்லுங்கள், நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இந்த அன்பாக்ஸ் பண்ண ஒவ்வொரு ஃபுட்டுமே நான் உங்களுக்கு இன்றைக்கி கிஃப்டாக தரேன். பார்ப்போம். சரி ஏன்னா வந்தாங்க சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு எதை கிஃப்ட் பண்ணணும். சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பெல் ஐக்கன் தான் அவங்களுக்கு